வெல்கம் பேக் டு வேதமும் கீதமும் பாட்டும் தாட்டும். உங்கள் ஜெபங்களுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை துதிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதிர்மறையான சூழ்நிலையில் தேவனை துதிப்பதுதான் தேவனுடைய உள்ளத்தை தொடுகிற ஒன்று. ஒன்று கிடைத்தவுடன் துதிப்பது, கிடைக்காவிட்டால் முறுமுறுப்பது, இதுதான் இன்றைய கிறிஸ்தவ சபைகளில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நாம் காண்கிற ஒன்று. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, உங்களிடையே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு இயேசு சொன்னார் அல்லவா. ஆகவே அது நாம் வளராத ஒரு நிலையை காண்பிக்கிறது. ஒன்று கிடைத்தவுடன் சந்தோஷமாய் ஸ்தோத்திரம் அப்பா என்பது, கிடைக்காவிட்டால் அல்லது தாமதமாக வந்தால் முறுமுறுப்பது, குறை சொல்வது, ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருப்பது, இதெல்லாம் குழந்தைத்தனம். புத்தியில குழந்தையாக இருக்கக்கூடாது. ஸோ நாம் முதிர்ச்சி அடைந்த தாவீதை போல சொல்லணும், நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆனாலும் என் ஜபத்துக்கு பதில் வராவிட்டாலும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை நிந்திப்பது, என்னை உருவ குத்துவது போல இருக்கிறது, ஆனாலும் ஏன் கலங்குகிறாய். ஜனங்கள் கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, 42 சங்கீதம் 43 சங்கீதத்தில் உன் தேவன் எங்க, எங்கப்பா அவங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் அவரை இன்னும் துதிப்பேன். அதுதான் தாவீதினுடைய உயர்ந்த துதியின் வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது எனக்கு ரொம்ப இஷ்டம், அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகளை எல்லாம் பாடல்களாய் மாற்றினார். அதே போல இங்க புதிய ஏற்பாட்டில் 16:23 அப்போஸ்தலர் சிறைச்சாலையில வைத்து பாருங்க, அடி ஜெயிலு, அதன் பின்பு உட்காவல் அறையில அடைத்து உள்ள அவருடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டி, எல்லாமே ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஜெயிலுக்குள்ள உள்ள இன்றைய நாட்களில் இருக்கிற வசதிகள் இல்லாத சூழ்நிலை அது. மின்சாரமே இல்லை, இருண்ட இடம், சுத்தம் சுகாதாரம் இல்லாத இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பெரிய பல PhD பட்டம் பெற்ற ஒருவரை போன்ற ஒரு பவுல், பெரிய படிப்பாளி, இப்படிப்பட்ட குப்பை கூளங்கள் நிறைந்த சுகாதாரமும் சுத்தமும் இல்லாத ஒரு இடத்துல சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார். அடிகள் வாங்கி, அவரோடு கூட இருந்த சீலாவும் அடி வாங்கி, பயங்கரமான காயத்தோட சரீரத்தில் காயம், மிகுந்த வேதனையில் இருக்கும் போது பாடுகிறார்கள். அதைத்தான் வாசிக்கிறோம் 25 வசனத்தில், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுதான் விஷயம். நடுராத்திரியில யோசித்து பாருங்க, சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டு, சுவிசேஷம் தானே சொன்னோம், ஊழியம் தானே செய்தோம், ஆண்டவரை பற்றி தானே சொன்னோம், பிசாசுகளை தானே துரத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வைராக்கியத்தோட ஊழியம் செய்தோம். ஏன் இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவர் இப்படி செய்து விட்டார் என்றெல்லாம் அவர்கள் அதை பற்றி புலம்பாமல், வாங்கும் போதும் ரோமர்னு சொல்லல, சொல்லியிருந்தா அடிச்சிருக்க மாட்டாங்க. சோ பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். நாம் பாடுகளில் முறுமுறுக்கிறவளா இருக்கிறோமா, அல்லது சந்தோஷமாய் துதிக்கிறவளா இருக்கிறோமா? இந்த வேதமும் கீதமும் பாட்டும் தாட்டும் நிகழ்ச்சியில அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்பது ஒரு தகவலுக்காய் அல்ல. This is not just for your information. இது ஒரு தகவலுக்காய் அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வேத வசனங்கள் எல்லாமே தகவலுக்காய் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஆகவே வாழ்க்கை மாற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய ஆட்டிடியூட் மாற வேண்டும். முறுமுறுக்கிற நிலையிலிருந்து துதிக்கிற நிலைக்கு வர வேண்டும். சாதகமான சூழ்நிலையில் துதிக்கிற நிலையிலிருந்து பாதகமான சூழ்நிலையில் துதிக்க பழகிவிட்டேன் என்ற நிலைக்கு வர வேண்டும். நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்ற தாவீதை போல நடுராத்திரியில. சிலருக்கு நடுராத்திரினா என்னன்னே தெரியாது, ஒரு வியாதி பலவீனம் வரும்போது மட்டும்தான். 8:00-9:00 மணிக்கு சாப்பிட்டு படுத்தால் காலையில் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு விழிப்பே வர்றதில்லை. இடையில ஒரு விழிப்பு வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு ஒரு விழிப்பின் ஆவி இருக்க வேண்டும். இரவு நேரங்களில் பாடி துதித்து ஆராதிக்கிற அனுபவம் வேண்டும். இரவு நேரங்களில் ஆண்டவருடைய இடைபடுகிற அனுபவங்கள் வர வேண்டும். இரவு நேரங்களில் தேவனுடைய பாதத்தில் அமருகிற அனுபவங்கள் வர வேண்டும். இரவு நேரத்திலும் பாடுகளின் மத்தியிலும் இவர்கள் பாடினது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது அல்லவா?
நம்முடைய ஆராதனை இப்படி மாற வேண்டும். எதிர்மறையான சூழலிலும் துதிக்க பழக வேண்டும். கைத்தட்ட முடியல, சங்கிலி, கால்கள் அசைக்க முடியல, ஒரு தொழுமரம், ஒரு ஆளை கீழே உட்கார வச்சு முன்னால் ஒரு பெஞ்ச் போட்டு அதுக்கு மேலே காலை தூக்கி வச்சு ஒரு அதை மாட்டினா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த மாதிரி தான் தொழுமரம் என்பது. இவங்க கீழே உட்கார்ந்து காலை தூக்கி மேலே வச்சா எப்படி இருக்கும்? ஸோ உட்காருகிற பொசிஷனும் ரொம்ப அன்னீசி. சங்கிலி ஒரு பக்கம் ரொம்ப ஒரு கொடுமையான அது பொசிஷனே ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு பொசிஷன். ஸோ நம்முடைய துதி ஆராதனை எனக்கு எல்லாம் வசதியாக இருந்தால் தான் துதிப்பேன் என்கிற அனுபவத்திலிருந்து எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் துதிப்பேன். தூக்கம் இல்லை அவர்களுக்கு, சரீரத்தில் இரத்த காயங்கள், சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, தூங்க முடியலை, சரியாக உட்கார முடியலை, எந்த விதத்திலும் அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை. Still they could praise God. ஆனாலும் அவர்கள் தேவனை துதிக்க முடிந்தது. இந்த அனுபவத்தை ஆண்டவரே கேட்கலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. எதிர்மறையான சூழ்நிலையிலும், என் ஜபத்துக்கு பதில் வராத சூழ்நிலையிலும், என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிற சூழ்நிலையிலும், ஆண்டவரே, நான் துதிக்க பழக வேண்டும். என் வாயிலிருந்து முறுமுறுக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது, உமக்கு விரோதமாய் பேசக்கூடாது. யோபுவை போல, யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை. அந்த அனுபவத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அற்புதத்தின் மேல் அற்புதம், அற்புதத்தின் மேல் அற்புதம், அன்றாடம் அற்புதம். சாப்பாட்டுக்கு குறைவில்லை, சுகத்துக்கு குறைவில்லை, வஸ்திரம் பழசாகல, கைகள் கால்கள் வீங்கல, அவங்களுக்கு வெயில் ஒரு பிரச்சனை இல்லை, காரணம் மேகஸ்தம்பம். இரவு லைட் ஒரு பிரச்சனை இல்லை, காரணம் அவளுக்கு அக்னிஸ்தம்பம். குளிர் ஒரு பிரச்சனை இல்லை, அக்னிஸ்தம்பம். எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும் திருப்தி அடையாத இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். இருக்கிறவைகளுக்காய் நன்றி சொல்ல வேண்டியவங்க, இல்லாதவைகளுக்காய் குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் ஒருவரும் கானானுக்குள் போகவில்லை. இருக்கிறவைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள், இல்லாதவைகளுக்காய் குறை சொல்லாதிருங்கள், இல்லாதவைகளை விட்டுவிடுங்கள். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இவைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. ஆண்டவட்ட பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில கர்த்தரை துதித்தது போல, என்னுடைய எதிர்மறையான சூழ்நிலையிலும் துதிப்பேன். இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், குறை சொல்லுகிற முறுமுறுக்கிற ஆவிகள் என்னை விட்டு போகட்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். வலது கையை உயர்த்தி, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் என் வாயில் இருக்கும். ஒரு உறுதிமொழியாக ஆண்டவரை பார்த்து சொல்லி பாடலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். துதிக்கிற இந்த உதடுகளால் சபித்தல் வராது, முறுமுறுத்தல் வராது என்ற அர்ப்பணிப்போடு பாடலாமா? கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Thank you Lord. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் என் வாயில் இருக்கும். துன்பங்கள் சூழ்ந்தது, தொல்லைகள் நேர்ந்தது, துன்பங்கள் சூழ்ந்தது, தொல்லைகள் நேர்ந்தது, வல்லவர் தாங்கினார். இணையில்லாத தேவனை இனிமையாக பாடுவேன், இணையில்லாத தேவனை இனிமையாக பாடுவேன். கர்த்தரை நான்
காலமும் ஸ்தோத்தரிப்பே அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆண்டவர் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு துதியின் ஆவி இறங்கி வரட்டும். முறுவிறுப்புகள் சண்டைகள் இவைகளெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள எந்த காரியத்தை குறித்த கசப்புகளும் வேண்டாம், முறுமுறுப்புகளும் வேண்டாம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் ஆண்டவரை அட்ஜஸ்ட் பண்ணி, ஒருவருக்கொருவர் சகித்து கொண்டு, கிறிஸ்து எங்களுக்கு மன்னிக்கிறது போல மன்னிக்க, ஆண்டவர் இல்லாதவைகளுக்காய் குறை சொல்லாதபடி இருக்கிறவைகளுக்காய் துதிக்க, எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தரை அனுமதித்திருக்கிறார் என்ற ஆண்டவர் அந்த சிந்தையோடு உமை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் துதிகள் மாறட்டும், எங்களுடைய வாழ்க்கையில துதிகள் மாறட்டும் ஆண்டவரே. குழந்தைத்தனத்திலிருந்து ஆண்டவரே ஒரு வாலிப பருவத்துக்கு வருவது போல ஒரு வளர்ச்சியை தருவீராக. எங்கள் ஆராதனையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. Thank you Lord. சீரையுள்ளே தவித்தாலும் பவுலும் சீலா துதித்தாற்போ. சீரையுள்ளே தவித்தாலும் பவுலும் சீலா துதித்தாற்போ. உலகமாம் சீரையிலே உன்னதமான தேவனை உவந்து நானும் ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடுவேன். உன்னதமான தேவனை உவந்து நானும் பாடுவேன். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தரை நான் எக்காலமும் சொல்லுங்கப்பா. எந்த காலத்திலும் இனிமேல குறையே சொல்ல மாட்டேப்பா. நான் குறைவின்றி வாழ குறை சொல்லாத ஒரு ஆண்டவரே துதியின் ஆவி எனக்கு தாரும். எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தரை எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் துதிப்போம். இந்த ஆண்டவரை குறை சொல்வது முறுமுறுப்பது பிசாசின் ஆவி. அந்த பிசாசின் ஆவி எங்கள் வீடுகளை விட்டு போகட்டும் ஆண்டவரே. எதை குறித்தும் குறை சொல்லாதபடி நாங்கள் துதிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். வறுமைகள், வியாதிகள், குறைவுகள், சோர்வுகள் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஆமென். வறுமைகள், வியாதிகள், குறைவுகள், சோர்வுகள், வறுமைகள், வியாதிகள், குறைவுகள், சோர்வுகள் இவை எல்லாம் அவர் அன்பை என்னில் இருந்து பிரிக்காதே. எண்ணி மகிழ்ந்து பாடுவேன் பாடுவேன். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போதும் என் வாழ்வில் இருக்கும் சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
என் வாழ்வில் இருக்கும். என் வாயிலும் என் வாழ்விலும் எப்போதும் துதி. ஆமென்.